ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஐவி மிஸ்டர் இன்ஃபோஸ் வ்ளாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ரவை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ரவை தோசை செய்கிறதுக்கு முதல்ல இந்த கிளாஸில் வந்து 1/4 வந்து நம்ம ரவை எடுத்துகிட்ருக்குறோம். நம்ம இதே கிளாஸில் 3/4 மைதா, அப்புறமா 3/4 ரைஸ் ஃப்ளவர் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம் ஒரு பவுலில் போட்டு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் இஞ்சி, அப்புறமா கொஞ்சம் பச்சை மிளகாய், அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறமா கொஞ்சம் கேஷ்நட்ஸ் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்ருக்குறோம். இப்போ வந்து இந்த சாப் பண்ணதுலாம் நம்ம வந்து அந்த பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு தடவை. இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது முதல்ல ஒரு கிளாஸில் மெஷர்மெண்ட் எடுத்தோம்ல, அந்த கிளாஸ்லேயே வந்து நம்ம 4 கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி போகிறோம். இதில் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அங்கங்கே திக் திக்காக இருக்கும், இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாட்டரோடு சேர்ந்து. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை நம்ம ஒரு 30 மினிட்ஸ் ரெஸ்ட்டுக்கு பண்ணலாம். ரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து கூடயே சீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் எடுத்தோம்ல, அதே கிளாஸ்லேயே இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 1/2 கப் ரவை வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம். அந்த ரவையை வந்து இப்போ நம்ம கிறிஸ்பினஸ்க்காக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஒரு நான்ஸ்டிக் பேனில் வந்து எடுத்து வச்சுருக்குறோம். இந்த பேனில் வந்து நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறோம். நல்லா ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறோம் நல்லாவே. இப்போ நம்ம இந்த பேட்டர் வந்து இதில் போர் பண்ணி நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம். இதை பேட்டர் வந்து வெளியிலேருந்து உள்ளே ஊற்றணும் போகிறோம் நம்ம பேட்டரை. இப்போ நம்ம நம்ம ரவை தோசை சூப்பராக வந்துட்டு இருக்குது. இப்போது இதுக்கு மேலே ஆயில் ஊற்றலாம். இப்போ நம்ம இப்போ இது கொஞ்சம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து எடுக்கலாம். இதை இங்கே வந்து ரவை தோசை செய்யும் போது நிறைய ஆயில் இல்லைனா பட்டர் வந்து நிறைய ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா வரும். கீ கூட நம்ம இதில் ஆட் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக வருது இப்போ வெளியோ பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு வந்து ரவை தோசை எடுக்கலாம். நம்ம ரவை தோசை எடுக்கிறோம். இப்போது ரவை தோசை வந்து டர்ன் பண்ணியிருக்கிறோம். ரவை தோசை ரெடி. இது கூட நீங்கள் கோகனட் சட்னி வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காது பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.